ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். இப்போ நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா விவோ X100. அதாவது ஜனவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த விவோ X100ம் X100 Pro லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விவோ X100 Pro. இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றது இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நண்பா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்க்கும்போது 12 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ். பாக்ஸை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுவோம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா செட் ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டப்பாவை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஃபோன் தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போது நல்லா பெருசாக வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு தோணும், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் கையில் எடுத்து ஹோல்ட் பண்ணும்போது அவ்வளோ வெயிட்டாக இல்லை, வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக உள்ள 2 டப்பா இருந்துச்சு, சிம் எஜெட்டிங் டூல் வச்சுருந்தாங்க. அதை திறந்தோம் அப்படின்னா ஒரு சிலிக்கான் கேஸு, நல்ல ஒரு கிரிப்பு காட்டி பேட்டர்ன்லாம் போட்டிருந்தாங்க, சின்ன சின்ன பேட்டர்னாக கையில் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கிரிப்பு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஒரு டப்பாவில் நமக்கு சார்ஜர் Type-C to Type-C கேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 120 வாட்ஸுக்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆயிருச்சு. அதுவும் எப்படி சார்ஜ் ஏறுது, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறுன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோனை அன்பாக்சிங் பண்ணுவோம். ரொம்ப நாள் கழித்து விவோவில் இருந்து வர ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஃபஸ்ட் டைமாக நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய கேமரா கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஃபோனை பூட் பண்ணுவோமா. டிஸ்பிளே சைஸுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.78 inch 1.5K ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிறது அந்த கேமரா டிசைன் தான். 3 உருப்படியான பிரோஜனமான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் என்னென்ன ஸ்பெக்குன்றதை சொல்லிடுறேன். இதுக்கும் ப்ரோக்கும் லைட்டாக தான் வித்தியாசம். 50 MP ப்ரைமரி வித் OIS-ஓட, திருப்பி 64 MP டெலிஃபோட்டோ 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். அப்புறம் அல்ட்ரா வைட் 50 MP. இதே இது விவோ X100 Pro சீரீஸில் 50 MP ப்ரைமரி, 50 MP பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸு, ஆனால் 4.3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும், 100x டிஜிட்டல் ஜூம் போகும். அப்புறம் திருப்பி 50 MP பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள், 32 MP செல்ஃபி கேமரா சேம் தான். அடுத்து டிஸ்பிளேயோட கிளாரிட்டி உண்மையிலேயே சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே வேறு, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அந்த டிஸ்பிளேயில் எந்த ஒரு கிளாரிட்டி குறையுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது வந்து ஒரு 6.78 inch கொஞ்சம் நீளமான டிஸ்பிளே, ஆனால் கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்டு 14 ஃபன் டச் ஓஎஸ் 14 பார்த்தீங்கன்னா 2nd gen 12 GB விர்ச்சுவல் ரேம் இருக்கு. ஸோ 12+12 24, ஆனால் ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து 12 GB RAM தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 256 GB 16 GB RAM 1 TB வரைக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங்காக வாங்குறீங்க, ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்குறீங்க அப்படின்னா உண்மையிலே ஒருத்தர் நான் ஃபோட்டோ சாம்பிள்ஸையும் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃபி கேமராவில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நல்ல ஒயிடாக கேப்சர் ஆகுது. விலாக் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இருக்கும். வீடியோஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளால் பேக் கேமராவில் 4K 60 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். செல்ஃபி கேமராவில் 1080 60 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் அந்த 3x 10x 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகும்போது OIS கொடுக்குறனால கொஞ்சம் லைட்டாக ரெண்டு கையை வச்சு ஃபோனை நல்லா கிரிப் பண்ணி ஹோல்ட் பண்ணி எடுக்கும் போது அதோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மோர் ஆப்ஷன்ஸில் எக்கச்சக்கமான அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சினிமேட்டிக் மோட் வீடியோஸ், ஃபில்டர் ஆப்ஷன்ஸு, அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. செல்ஃபி கேமராவில் நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கும் போது அந்த ஸ்கின் டோனு, அந்த ஸ்கின்னில் உள்ள டீட்டெயிலிங் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது. நான் எல்லாத்துக்கான இமேஜ் சாம்பிள்ஸும் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். நான் அந்த ஐஃபோனையும் இதையும் கம்பேர் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அதில் பார்க்கும்போது ஐஃபோனில் அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 15x தான் போதா, இதில் 100x போய் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட சின்னோண்டு இருக்கிற இதில் கூட அதிகமான டீட்டெயில்ஸோட கேப்சர் ஆகுது, நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் ஒயிட் ஆங்கிள் 1x, அப்புறம் 2.5x, 3x, 10x, 100x சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லோ லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு லைட் அட்மாஸ்பியரில் இருந்தாலும் தெளிவான அவுட் வந்து எடுக்குது. ஃபோட்டோகிராஃபிக்கு உண்மையிலே விவோ நல்லா பண்ணியிருக்காங்க. வீடியோகிராஃபிக்கு ஓகேவா அப்படின்றத நம்ம ஐஃபோனோட கம்பேர் பண்ணணுமா வேணாமன்றதை நீங்கள் தான் சொல்லணும். நான் கீழே வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோனோடையும் கம்பேர் பண்ணி நம்ம வீடியோ எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லலாம். இப்போதைக்கு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் விவோ உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீடியோவுக்கு என்ன ஏதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. செல்ஃபி கேமரா எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்டு செல்ஃபி கேமராவில் 1080 60 FPS வீடியோவானது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 1080 தான் அதிகபட்சம், 4K வீடியோ எடுக்க முடியாது. இப்போ என்னோடய ஆடியோ வந்து எப்படி இருக்குது, இதில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க,
அந்த வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றத அதை எனேபிள் பண்ணுறேன். இப்போ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எப்படி கட் ஆகுதுன்ற பாருங்கள். இப்போ வந்து எனேபிள் பண்ணிட்டேன் வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட்டை. இப்போ வந்து வண்டி போகுது, ஹாரன் சத்தம் கேட்குது, காற்று அடிக்குது, இந்த சத்தம்லாம் எந்த அளவுக்கு கட் ஆகிட்டு என்னோட வாய்ஸ் மட்டும் எப்படி கிளியராக இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் போர்ட்ரேட் மோடு, அதாவது அந்த பேக்ரவுண்ட்லாம் பிளர்ராகி வச்சு வீடியோ எடுக்கும்போது அதில் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பேக்ரவுண்ட்லாம் பிளர்ராகி நம்ம ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கிறது உண்மையிலே சூப்பராக இருக்குது. வந்து பேக் கேமராவில் சினிமேட்டிக் மோட் இருங்க, என் ஃபேஸை காட்டுறேன். ஸோ இது வந்து பேக் கேமராவில் அந்த சினிமேட்டிக் மோடில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதோட கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS வரைக்கும் வீடியோன்றதை எடுத்துக்க முடியும். இப்போ 1X இருக்குது, இப்போ 2X, இப்போ 3X வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒய்ட் ஆங்கிளுக்கு நம்மளால் 4K சுவிட்ச் பண்ண முடியாது. இப்போது 1080 60 FPS பேக் கேமரா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்மளால் ஒய்ட் ஆங்கிளுக்கு சுவிட்ச் பண்ண முடியும். 1X 2X அதே மாதிரி 3X டெலிஃபோட்டோ லென்ஸ்லேயும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். 4K மட்டும் ப்ரைமரி கேமராவில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். 1080 பொறுத்த வரைக்கும் ஒய்ட் ஆங்கிளையும் எடுக்க முடியும், டெலிஃபோட்டோலையும் எடுக்க முடியும். அதே மாதிரி 1X 2X நம்மளால் போய்க்க முடியும். ஸோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நண்பா. ஓகே நண்பா, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எந்த ஃபோனோட நம்ம அடுத்து கம்பேர் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பா. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த விவோவோட X100 X100 Pro சீரீஸை லைவ் டெமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை சிம்மக்கலை அந்த அழகேந்திர ஆட்டோமொபைல்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே காவியா மொபைல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கே போய் கூட விவோவோட ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மி, ரியல்மி எல்லா பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருப்பாங்க, டெமோவும் இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை விவோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் போகணும் அப்படின்னா, நம்ம மதுரை காலவாசல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விவோவோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்கும். அங்கேயும் நீங்கள் டேரெக்டாக போய் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கீழே ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்யூ.